உலக தமிழ் நேற்றங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான இந்த வீடியோவில் கார்த்திகை தீபத்தன்று தவறாமல் உங்கள் வீட்டில் இதையெல்லாம் செய்யுங்கள், மகாலட்சுமியே உங்கள் வீட்டிற்குள் வந்து விடுவார். என்ன செய்யணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போனதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு வீட்டில் தீபம் ஏற்றுகிறோமோ, அதாவது விளக்கு ஏற்றுகிறோமோ, அந்த வீடை தேடி மகாலட்சுமி வருவார் அப்படின்றது ஒரு ஐதீகம். அதனால்தான் வீடு வந்து நம்ம எப்பவுமே இருளாக வச்சுருக்கக்கூடாது, தீபம் ஏற்றணும். அதே மாதிரி தீபம் ஏற்றக்கூடிய நேரத்தில் பெண்கள் வந்து தலைவாரி பூ வச்சு தன்னை வந்து பார்க்குறதுக்கு மங்களகரமாக வச்சுக்கணும், அதுக்கப்புறமா விளக்கு ஏற்றணும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் வந்து நமக்கு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட தீபத்திற்கு உகந்த ஒரு நாள் தீப ஒளி திருநாள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திருக்கார்த்திகை நம்ம வந்து சொல்வோம். இந்த நாளில் நம்ம விளக்கேற்றதுனால நம்ம வீட்டுக்கு என்னென்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும், என்னென்ன விஷயங்களை நம்ம வந்து செய்யணும் அப்படின்றத பற்றிலாம் தொடர்ந்து வந்து பார்க்கலாம். இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே தினமும் பார்த்திங்கன்னா எல்லாருடைய வீடுகளிலுமே விளக்கு ஏற்றி வழிபாடு செய்கிறது அப்படின்றது வழக்கம். நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அக்னியுடைய வாயிலாக ஆண்டவனுக்கு நம்ம வந்து யாகத்துக்கு அந்த செய்யக்கூடிய இந்த இது வந்து யாகத்துக்கு நிகரான பலனை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி என்னால் 30 நாளும் இந்த கார்த்திகையில தீபம் ஏற்ற முடியாது அப்படின்றங்க, துவாதசி, சதுர்த்தசி, பௌர்ணமி இந்த தினங்கள்லயாவது கண்டிப்பாக வீட்டுக்கு வெளியில தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும். அப்படி நம்ம வீட்டில் வழிபாடு செய்வோம் போது நம்ம வீட்டில் தெய்வ சக்தி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டை சுத்தப்படுத்தி விளக்கு ஏற்றணும் அப்படின்னா அந்த வீட்டில் நிச்சயமாக மகாலட்சுமி எழுந்தருளுவார் அப்படின்றது ஒரு ஐதீகம். இந்த தீபத்துடைய சுடரில் மகாலட்சுமியும் ஒளியில் சரஸ்வதியும் வெப்பத்தில் பார்வதியும் எழுந்தருள்வதாக ஒரு ஐதீகம். அதனால தீபம் ஏற்றி இறை வழிபாடு செய்வது முப்பெரும் தேவியருடைய அருளையும் நமக்கு நிச்சயமாக பெற்றுக் கொடுக்கும். இந்த திருவிளக்கில் துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி இந்த தெய்வ சக்திகள் இருக்காங்க. இதை வந்து தீப ஒளி வந்து தீய சிந்தனைகள் வந்து நமக்கு ஏற்படாத வண்ணம் நம்மளை வந்து தடுக்கும். அந்த அடிப்பாகத்தில் பிரம்மா, தண்டு பாகத்தில் மகாவிஷ்ணு, நெய் எண்ணெய் நிறையக்கூடிய இடத்துல சிவபெருமான் வாசம் பண்ணுறாங்க. இந்த திருக்கார்த்திகை தினத்தன்று கிளியஞ்சட்டின்னு சொல்லக்கூடிய களிமண்ணால் ஆன விளக்கில் பசுனை விட்டு பஞ்சு திரியிட்டு விளக்கேற்றணும்னு சொல்லுவாங்க. பெரியவர்கள் பார்த்தீங்கன்னா இதில் அம்பிகை வாசம் செய்கிறதாக சொல்கிறதுனால பசுனையை தீபத்தில் இடும்போது சிவ அம்சமாகியோ ஜோதியோடு சேர்ந்து சிவசக்தி ஸ்வரூபமாகும். எல்லா விளக்குலையுமே என்னால் நெய் ஊற்ற முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஏதாவது ஒரு விளக்கிலையாவது அன்னைக்கு நெய் ஊற்றி தீபம் ஏற்றக்கூடிய பழக்கத்தை வந்து எடுத்துக்கோங்க. தீபத்துடைய சுடரில் மகாலட்சுமி இருக்கிறதுனால கண்டிப்பாக நம்ம இப்படி செய்யும்போது நம்ம வீடு தேடி மகாலட்சுமி வருவார். தீபம் ஏற்றத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து நம்ம தீபம் வந்து ஏற்றலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது வந்து மிகப்பெரிய புண்ணியத்தை நமக்கு வந்து ஏற்படுத்த முன்வினை பாவங்களை வந்து விளக்கும். அதே மாதிரி மாலையில் நம்ம ஏற்றக்கூடிய தீபம் வந்து சிவபெருமான் கூறிய பிரதோஷ நேரத்தில் ஏற்றலாம். அப்புறம் திருவண்ணாமலை தீபம் ஏற்றக்கூடிய அந்த நேரத்தில் நம்ம வீடுகளில் கண்டிப்பாக தீபம் ஏற்றணும். இப்படி செய்கிறதுனால நமக்கு திருமணத்தடை, கல்வித்தடை, வீட்டில் லக்ஷ்மியை நிரந்தர வாசம் செய்வாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதே மாதிரி இதுக்கு நம்ம வந்து இந்த விளக்கில் ஏற்றணும் அப்படின்னா மண்ணால் செய்யப்பட்ட விளக்கினால் ஏற்றினோம் அப்படின்னா நம்மளுடைய பீடை விளக்கும். வெள்ளி விளக்கு ஏற்றினா திருமகளுடைய அருள் கிடைக்கும். பஞ்சலோக விளக்கு ஏற்றினா தேவதை வசியம் உண்டாகும். வெண்கல விளக்கு வந்து ஏற்றினோம் அப்படின்னா ஆரோக்கியம் உண்டாகும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த கார்த்திகை தீபம் அன்னைக்கு ஏற்றக்கூடிய அகல் விளக்கு வந்து புத்தம் புதுசாக தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நம்ம ஏற்கனவே வச்சுருக்கதையே காய வச்சு கூட சுத்தம் பண்ணிட்டு காய வச்சுட்டு நம்ம வந்து ஏற்றணும். ஆனால் கட்டாயமாக பார்த்தீங்க அப்படின்னா 2 விளக்கு மட்டும் நீங்கள் வந்து புதுசாக வாங்குற மாதிரி இருக்கும். அந்த தலைவாசலில் வந்து வைக்கிறதுக்காக 2 புதிய விளக்குகள் மட்டும் நீங்கள் வந்து வாங்குங்க. மற்ற விளக்குகள் எல்லாமே பழசாக இருக்கலாம், விரிசல் வந்து இல்லாமல் உடையாமல் நல்லதாக பழையது இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். மஞ்சள் குங்குமம் வச்சு அலங்கரித்து பஞ்சுத்திரி போட்டு நல்லெண்ணெயோ நெய்யோ நீங்கள் வந்து நிரப்பிட்டு நம்ம தீபம் ஏற்றுறது அப்படின்றது
ரொம்ப நல்லது. அப்படி நம்ம பெரிய அகல் விளக்கில் முதல்ல தீபத்தில் தீக்குச்சியால் ஏற்றி வச்சுட்டு மற்ற தீபங்களை அந்த முதல் தீபத்தில் ஒளிரக்கூடிய ஜோதியிலிருந்து ஏற்றணும். இதன் மூலமாக நம்ம உள்ளங்கள்லேயும் இல்லங்கள்லேயும் தீபத்துடைய ஒளி பரவி நேர்மறை எண்ணங்களை அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பரணி கார்த்திகை தீப திருநாள் நம்ம வீட்டில் எங்கும் இருளே இல்லாதபடி நிறைய அகல் விளக்குகளை ஏற்றுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா வாசல்படியிலுமே தீபம் ஏற்றுங்க. இப்போ எத்தனை தீபம் ஏற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைவாசலில் புதிய அகல் விளக்கு வச்சு தீபம் ஏற்றணும். மறந்துடாமல் சமையலறையிலையும் விளக்கு ஏற்றுங்க. சமையலறையில் நிச்சயமாக தீபம் ஏற்றி வைக்கணும். அதே மாதிரி பால்கனி, வராண்டா, மாடிப்படிகள் எல்லாம் கோலம் போட்டு தீபம் ஏற்றலாம். துளசி செடி வச்சுருக்கீங்க அப்படின்னா அங்கே ஏற்றுங்க. மாதுளை மரம் வச்சுருக்கீங்கன்னா அங்கே ஏற்றுங்க. நெல்லி மரம் வச்சுருக்கீங்கன்னா அங்கே ஏற்றுங்க. இங்கே எல்லாமே மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய இடம் அப்படின்றதுனால அங்கே எல்லாமே வந்து நம்ம தீபம் ஏற்றுவது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நெய் வச்சு ஏற்றணும்னா செல்வ விருத்தி நினைத்தது கைகூடும். நல்லெண்ணெய் தீபம் ஏற்றினா ஆரோக்கியம் அதிகரிக்கும். தேங்காய் எண்ணெயில் தீபம் ஏற்றினா வசீகரம் கூடும். இழுப்பை எண்ணெயில் ஏற்றினா சகல காரிய வெற்றி கிடைக்கும். விளக்கெண்ணெயில் தீபம் ஏற்றினால் புகழ் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் நம்ம வந்து மறந்து கூட கடலை எண்ணெயாலோ கடுகு எண்ணெயாலேயோ பாமாயிலாலேயோ விளக்கு வந்து ஏற்றக்கூடாது. இது பல விதமான பாவங்களையும் கஷ்டங்களையும் நமக்கு வந்து ஏற்படும். அதே மாதிரி விளக்கு ஏற்றி மறந்துட்டு அது தானாக கருகி அணைஞ்சிடும். விளக்கு ஏற்றியதுக்கப்புறமா அது தானாக அணையக்கூடாது. கையால் வீசியோ வாயால் ஊதியோ நம்ம அணைக்கக்கூடாது. போய் இல்லைன்னா ஏதாவது அந்த குளிர்விக்கக்கூடிய குச்சியால் தான் நம்ம குளிர்விக்கணும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் உங்கள் நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க. மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி.